ஹலோ கை சினி நம்ம பார்க்க போகிறேன் இனிமேல் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் குட் லைட்டிங் ஏஞ்சல் இன்க்ளூடட் எபிசோட் ஃபைவ் தான் மாற கமிக்கையில் லைக் பண்ணுறங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் பிக்கோட ஸ்டார்டிங்லேயே சென்த் ஆரவம் சொல்ல ஆரம்பிக்கிறான் என் கூட தோ வந்ததுலேருந்து என்னோட வாழ்க்கையை அப்படியே மாற ஆரம்பிச்சது நிறைய விஷயத்த நான் வந்து தனியாக பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் இவன் வந்தனால எனக்கு நிறைய விஷயத்தில் இவன் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்படி ஒன்று சொல்லிருக்கும் போது அங்கே குக்கரோட சவுண்டை கேட்குது அங்கே ரைஸும் ரெடி ஆயிடுது பரவாயில்ல இதை வந்து ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து ரைஸை ஃபர்ஸ்ட்டு இப்படி ஹீட் பண்ணியிருந்தோம் ஆனா இதுக்கப்புறம் கூக்கல்ல யூஸ் பண்ண இருக்கும் ஆனா அதுக்குள்ளேயே அவனை சொல்றான் இது வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே ஆனா இது வந்து எதுக்கு இங்க இருக்கு நான் இது அதிகமா கிச்சன்ல தான் யூஸ் பண்ணணும் அது வந்து எனக்கும் தெரியும் இருந்தாலும் கிச்சன்ல வச்சா ஸ்பேஸ் வந்து இது ஆகும் அதுக்கும் மேல பிளக் பாயிண்ட் அது ஒரு விஷயம் அதுவும் சரிதான் ஆனா இது இங்க இருக்கிறது வீடா இருக்கு தான் நான் வந்து இங்க யூஸ் பண்ண மாட்டேன் சரி ஏதோ ஒண்ணு இதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடும் போதே அவனும் கேக்குறான் ஆமா நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுவீங்க ஹெவன்ல அங்க ஃபுட்டோட வெரைட்டி வந்து எப்படி இருக்கும் ஓ அதை பத்தி கேக்குறியா அங்க வந்து ஃபுட்டே அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் அங்க மரத்துல இருந்து தான் சாப்பாடு எடுப்போம் என்னது ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அந்த மாதிரியா சாப்பிடுவீங்க நீங்க ஃப்ரூட்ஸ் சொல்ல முடியாது ஆனா ஃப்ரூட்ஸுக்குள்ள சாப்பாடு வந்திருக்கும் இருக்கும் இதுதானே ராஜா வாழ்க்கை அதுதான் சொர்க்கம் இப்படி ஒண்ணு சொல்ல இருக்கும் போது அவங்க சாப்பாடை பாக்குற பார்த்தா சாப்பாடு கலையிச்சு நான் வேணா எத்து தட்டா இல்ல இல்ல நானே எத்துக்கிறேன் இங்க தானே குக்கர் இருக்கு பரவாயில்ல இது வந்து நல்ல ஸ்பாட்டா தான் இருக்கு நீ சொன்ன மாதிரி ஆமா இதுக்கப்புறம் சுகுமியை தான் காட்டுறாங்க அவளும் எழுதி நிற்கும் போது யோசிக்கிறா அந்த பார்க் சீ நான் அது நந்ததுல இருந்து இந்த மாதிரி அவன் தோவை பத்தி நிறைய விஷயம் கிட்ட கேட்டான் தோவா கிட்ட இந்த மாதிரி பஸ்ல போறதுக்குலாம் ஸ்மார்ட் கார்ட் எல்லாம் இல்ல அதனால அதுக்கும் ஒன்று வாங்கட்டா இல்லை இல்லை நீ வந்து அதை வாங்குறதுக்கு பேப்பர் டிக்கெட்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா சிஸ்டமையும் அவளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ சொல்லி தரலாம் இது நல்ல ஐடியா தான் ஆனால் இதுக்கப்புறம் தான் அவளோட ஃபேஸையே காட்டுறாங்க அவள் பார்த்தா இன்சைடில் சோகமாயின் இருக்கா எனக்கும் அட்லீஸ்ட் அதை வாங்கி தரலாம்ல ஆனால் சென்தாரோ இவன் வந்து ஸ்பெஷலானவன் தான் ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் மீட் பண்ணும்போதே அவனுக்கு கேட்டேன் இந்த மாதிரி நீ என்ன தனியாக வாழ்ற ஆமாம் நான் வந்து தனியாக தான் வாழ்றேன் என்னோட பேரண்ட்ஸ் வந்து அப்ராடுக்கு போயிட்டாங்க அப்போனா என்ன உன்னை கூப்பிட்டுன்னு போகலையா என்ன இல்லை எனக்கு வந்து ஜாப்பனீஸ் வண்டி தான் தெரியுமா அதனால நான் வந்து ஜாப்பனீஸ் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் நீ வந்து எங்க வாழுற ஏதாச்சும் வீடு அந்த மாதிரியா இல்ல இல்ல நான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன் இன்னது உண்மையாவா அது வந்து சொல்ல ஒரு ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் தான் அது வந்து அப்படியே கந்ததா அது எங்க ஆண்டி தான் அது அன்யூஸ்டா இருக்கனால நான் வந்து அங்க இருக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்களோட பேரண்ட்ஸுக்கு என்ன ஆசைனா இந்த மாதிரி நான் ரிலேட்டிவ் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் சோ அதனாலேயே எனக்கும் வேற வழி இல்லாம நான் இங்க இருக்க ஆரம்பிச்சேன் எங்க ஆண்டி இருக்கிறனாலயே நான் வந்து இங்க இருக்க இந்த அகாடமிக்கு ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கும் மேல அந்த அகாடமி அதனால என்னோட ஃபிட்னஸ் லெவலும் நல்லாவே மெயின்டைன் ஆகுது இதை கேட்கிற அவ்வளவு அங்க ஷாக் ஆயிரா நல்ல வேலை எல்லாத்துக்கும் நன்றி நன்றி சொல்லணும் இவங்க ஆண்டிக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனா இது வந்து ஒரு மிராக்கள் தான் சொல்லுவேன் இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது அதுக்கும் மேல நாங்க ஒரு கிளாஸ்மேட்ஸ் அவர இருக்கும் ஆனா இதுக்கப்புறம் தான் அந்த பையனை சொல்றான் இந்த மாதிரி நீ இதை சொல்றதெல்லாம் சரி இல்ல தெரியுமா நம்ம சும்மா வெளியில வந்திருக்கோம் நீ வந்து உன்னோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன் இது கேட்டு இருக்க சுகுமியா அதே தான் சொல்றேன் ஆமா அதே அது பரவாயில்ல நான் வந்து உங்க ரெண்டு பேர் கிட்ட தானே சொல்றேன் அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நீங்க ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அவன் ரொம்பவும் வெக்கப்பட்டு போயிடறான் இப்போதான் எனக்கு இவன் மேல இன்னமும் காதல் வந்து நீங்க வந்து இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நினைக்காதீங்க இது வந்து நார்மலான விஷயம்தான் தான் ஆனா இதுக்கப்புறம் சீனோ பிரசன்ட்டுக்கு வந்து அவளும் யோசனை இருக்கா இது வந்து நார்மலான விஷயம் இல்ல ஏன்னா தோவாச்சன் சான் ஒரு ஏஞ்சல் இசுமி அவ வந்து ஒரு ஸ்னோ ஸ்னோமேன் இதுக்கு மேல தோவா ரொம்ப அழகா இருக்கா நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே அப்படி தோவாக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் பண்ணாதான் இல்லனா தோவா முந்திப்பா நான் தோவாக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசைப்படுறேன் ஆனா எப்படி ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி நான் முன்னாடி போது நல்லது இல்லனா எல்லா விஷயமும் டிஃப்ரெண்டா மாறிடும் ஏன்னா நான் தான் அவங்க கிட்ட லஞ்சு செய்யற விஷயத்த பத்தியும் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அப்படி நான் வந்து இதை கன்ஃபர்ஸ் பண்ணலன்னா இது எனக்கு ரெகுலேட்டா மாறும் ஏன்னா யாருக்கு தெரியும் என்னோட கிரஷ் கூட வந்து ஒரு ஏஞ்சல் வாழ்ந்துன்னு இருக்கு இப்போ நான் என்ன பண்றது இது வந்து சரியா இல்லையே இப்போ நான் வந்து ஒரு நார்மலான கேர்லா தான் இருக்கேன் எனக்குன்னு எந்த விதமான ஸ்பெஷலான எபிலிட்டியோ இல்லை இந்த மாதிரி காட்டுறதுக்கு சுகுமி என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனையா ஒண்ணு இல்லம்மா இந்த மாதிரி மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் அதை பத்தி தான் யோசனை இருந்தேன் அதெல்லாம் நீ வந்து எதுக்கு யோசனை இருக்க இங்க அவ்வளவு பயங்கரமா புலம்புறா இந்த மாதிரி நான் வந்து எதுக்கு நார்மலா இருக்கேன் நான் வந்து ஏதாச்சும் ஒரு வழி தரணும் என்னோட செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து என்ன பண்றது நான் வந்து அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகணும்னு பாக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து அவனை ரொம்பவும் பிடிக்கும் ஆனா நான் என்ன பண்றது எனக்கு எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலையே இப்படி இவ்வளவு யோசனை இருக்கும் போது அந்த சைடு அங்க பார்த்தா அவளோட தம்பியும் வந்து இருக்கான் இந்த மாதிரி ஆமா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்குமா நல்ல பசங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க தூங்குறதுக்கு முன்னாடி குளிஸ்ட் தான் நீ தூங்கணும் அட போமா ஆனா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்து சுகுமி எனக்கு வந்து லக்கீடால ஒரு பொருள் கிடைச்சது இது வந்து ஸ்நாக்ஸ் தான் இதை வந்து நீ ஸ்கூல் முடிச்சோன்னே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் குடியாச்சு போய் சாப்பிட பாரு கேட்டோன்னே அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவளோட மனசுல அங்க செந்தாரை பத்தி தான் யோசிச்சு பாக்குறா மாதிரி நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சாப்பிடுவோம்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க ஐ லவ் பியூமா அப்படின்னு அங்கே கட்டி போச்சுக்கிறா ஆனால் இதெல்லாம் சரியே இல்லை அவ வண்டி போனோமா ஹை ஸ்கூலில் வண்டி தான் இப்படிலாம் என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு அவனோட தம்பியும் கத்தி நிற்கான் நெக்ஸ்ட் இல்லை அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தா சுகுமியும் வச்சு நிற்கா இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் வண்டி தான் அதுக்கு போக போகிறோம் அதுக்கு நான் வந்து அவங்க கிட்டே கேட்கணும்ல இதனாலே அவளும் கேட்க ஆரம்பிக்கிறா இருந்தாலும் அவளோட வாயிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து சென்தாரோட ஃபஸ்ட்டு பேர் தோ 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 அப்படின்னு தான் ரிப்பீட் பண்ணிருக்கா சாப்பிட்ற டைமே வந்தது அப்போ வரைக்கும் அவளால் சொல்லவே முடியல அங்கே இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணிருக்கா அந்த பையனுக்கும் ஒன்றும் புரியல ஆமா இவ வந்து இன்னதான் பண்ணிருக்கா இந்த சைடு அங்க சுகுமியும் யோசிச்சுருக்கா நான் வந்து என்ன பண்றது இதை சொல்றது ஈஸியான விஷயம்னா நான் அவனை எப்பயோ டேட்டிங்க்கு கூப்பிட்டுருப்பேனே இதுக்கப்புறம் அங்கே சாயந்தரமே இது அங்கே டைம் ஆனாலும் அவளால் எதுவும் சொல்ல முடியல இன்னைக்கு வந்து நான் டைமே வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் வந்து உண்மையிலேயே ஒரு கோலை தான்ப்பா இப்படி இவ்வளவு சொல்லி நீ உட்கார்ந்து இருக்க அவளோட கையிலயா அது இருக்கா இதை வந்து அந்த சுயிச்சு அந்த பையன் பார்த்தா இதை பாத்துறான் ஏய் நீ வந்து என்ன வச்சுன்னு இருக்க இது வந்து அந்த ஷாப்போட இது ஃப்ரீயா சாப்பிடுறது அதுவரை வேற இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது நீ வந்து வேற லெவல் தான் சுகுமி அப்படின்னு அவனு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் ஹே சென்தாரோ இதுல வந்து ரெண்டு பேர் போலாம் நீ வந்து இன்னைக்கு ஒர்க்கு போறியா என்ன இல்லன்னு அவனும் சொல்றான் ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடி ஒத்த வர இதை பார்த்து இவன் கவனிடுறான் ஆனா அப்புறம் தான் அவனே அங்க கேக்குறான் இந்த மாதிரி நீ வந்து இதை கேட்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா ஃபர்ஸ்டே போயிருக்கலாம்ல இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரே போலாம் இதை கேட்டக்கு அப்புறம் தான் அவளுக்கே ஒரு நிம்மதி ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்க போக போறாங்கல நெக்ஸ்ட் இல்ல அவங்களும் போயினு இருக்காங்க இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும் போது அங்க செந்தாரும் சொல்றான் ஒரே ஒரு செகண்ட் நம்ம லைப்ரரிக்கு போலாமா அவ்வளவு நேரம் ஆகாது சரி ஓகே இதுக்கப்புறம் அவங்களும் போறாங்க போகும் போது நம்ம செந்தாரவும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து நேற்று ஏஞ்சல்ஸ் பத்தியும் மித்திகல் கிரியேச்சர்ஸ் பத்தியும் படிச்சு நின்றேன் இருந்தாலும் நான் போட்டு பார்த்தாலும் எனக்கு உங்களுக்கு சரியான ரிசல்ட் வரலையா ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து பார்த்து நினைக்கேன் ஏன்னா நான் சரியான கீவேர்டை போடல போல அதனால தான் எனக்கு எதுவுமே கிடைக்கல இங்கே வந்து எனக்கு கப்பாவை பற்றி ஏஞ்சலை பற்றியும் எனக்கு கிடைக்க போகுது ஹானிகமாக இதுங்க ரெண்டுமே இருக்கும் போது டேவில்ஸும் கப்பாவும் கூட இருக்கும் அதுங்கள பற்றியும் நான் பார்க்கலான்னு இருக்கேன் இது வந்து என்ன சொல்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு பேரும் இருக்காங்க இதையும் தாண்டி நீ அவங்க ரெண்டு பேரை வேற நீ தேட போறியா என்ன இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நான் கியூரியஸாக இருக்கேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவனு தேட ஆரம்பிக்க அவனுக்கும் ஒரு புக்கு கிடைக்கிது பரவாயில்ல இதுதான் அந்த புக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நீயும் என் கூட வந்திருக்க ஏன்னா புக்ஸ் எல்லாம் கிரேட் தெரியுமா இந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனையும் புது டேர்ம்ஸையும் கான்செப்டையும் நம்மளுக்கு புரிய வைக்கும் ஆமா இவன் சொல்றதும் கரெக்ட் தான் இவனோட இந்த சைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இதுக்கப்புறம் சென்தாரோ அவங்க நன்றி சொல்ல இதை பார்த்தாவோ ஒரு மாதிரி இது வயிறா அங்க இதனால அவ இன்னொரு ஒரு புக் எடுத்து தரா இந்த மாதிரி இந்த புக் வந்து உனக்கு உதவ நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சரி ஏதோ ஒண்ணு ஆனா நீ வந்து இந்த சீக்ரெட்டை பத்தி எல்லாம் வச்சுக்கணும் அதாவது அந்த பார்க் விஷயம் தெரியல ஆனா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி நீ வந்து உன்னோட சீக்கிரட்டையே ஷேர் பண்ண அதாவது பிப்த் கிரேட்ல அந்த விஷயம் ஏ ஏ நீ வந்து இந்த மாதிரி விஷயத்தான் இன்னும் நியாபகம் வச்சுன்னு இருக்க நான் அதை நினைச்சு ப்ரௌடால ஃபீல் பண்ணல அதை வந்து தயவு செஞ்சு மறந்துரு சரி ஓகே இதுக்கப்புறம் அவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவனுக்கு அந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பார்த்தா தூக்க தூக்கமாக வர ஆரம்பிச்சுது ஆளுக்கும் ஒரு மாதிரி தூக்கம் தான் இந்த நல்லே சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்தா எனக்கு தூக்கமாக அது ஆமாம் இது வந்து கியூட்டாக இருக்கு சொல்கிறது இதுக்கப்புறம் அவங்க கப்பாவை பற்றி இவ்வளோ பச்சனை இருக்கா கப்பா பார்த்தா பயங்கரமாக இருக்கா இதனாலேயே கப்பா என்னென்ன சாப்பிடும் அதெல்லாம் வேற பார்த்துன்னு இருக்கா இந்த மாதிரி குக்கும்பர் சாப்பிடும் அப்போனா இது மீல்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடும் சரி செந்தாரோ கிட்டே கேட்கலாம் இதனாலே அவளும் செந்தாரோ பார்க்க செந்தாரோ பார்த்தா தூங்கி நிற்கான் இவன் நேற்று முழுக்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி தூங்குறான்

பார்சல் பண்ணி ஆனால் அதை கேட்குறவ பார்த்தா ஓட ஆரம்பிச்சிடறேன் இந்த மாதிரி நான் இப்பயே சாட போகிறேன்னு ஆனால் எனக்கு தெரியாது இந்த மாதிரி இவளுக்கு டோனட்ஸ் நான் அவ்வளோ பிடிக்கும்னு சரி வேற வழியில் போகல இந்த மாதிரி நானும் பின்னாடி தான் போனோம் போல இது நிறைய அவனும் ஓட ஆரம்பிக்கிறான் அங்கே போயின்னு இருக்கும் ஒரு பயனும் போயின்னு இருக்கான் திடீர்னு அவனோட கால் ஸ்லிப் ஆகி அப்படியே விழுந்துறான் ஆளு இதனால அவனோட கொடையும் வஞ்சித்து இதை பார்க்குற சுகுமியாக அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறான் நீ வந்து நல்லா தானே இருக்க ஆ நான் வந்து நல்லா இருக்கேன் இருந்தாலும் என்னோட கொடை வந்து ஒஞ்சி போயிடுச்சு இப்போ வந்து நான் எப்படி என்னோட வீட்டுக்கு போகிறது இதனாலே சுகுமியும் அந்த கொடை எத்து தராயிருந்தா இதை வந்து வச்சுக்கோன்னு ஆனால் உங்களுக்கு அது வந்து நான் இந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போற வழியே பாரு அதுக்கும் மேல நீ வந்து ஓடாத நீ வந்து ரொம்ப நல்ல பர்சனா இருக்கீங்க ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவனும் போயிடறான் ஆனா இருங்க என்னோட அம்பல்லா அப்புறம் தான் இவளுக்கு நேபத்து பரவாயில்ல இருக்கட்டும்பா இந்த மாதிரி நீ அமேசிங்கான ஒரு பொண்ணுதான் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த மாதிரி போற வல்ல உனக்கு ஒரு அம்பல்லா வாங்கிக்கலாம் ஆனா எனக்கு அது விருப்பம் இல்ல இந்த மாதிரி நீ வந்து என் கூடிய வரணும் இந்த ஒரு அம்பல்லாவை நம்ம ஷேர் பண்ணிக்கினே போய் அந்த டோனட்ஸ் சாப்பிடலாம் ஏய் நான் வந்து சொல்லிட்டேன்பா என்னோட மனசுல இருந்ததை நான் வந்து அங்க இன்வைட் பண்றதெல்லாம் என்னால சொல்ல முடியல ஆனா நான் எப்படியே இதை வந்து சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் அவனும் கூப்பிட்டேன் இப்போ தான் அவளே சொல்ல ஆரம்பிக்கல சரி நம்ம போய் கொடையை வாங்கலாமா இல்லை இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோனட் ஷாப்புக்கே போகலாம் சரி ஓகே நம்ம வந்து போகலாம் இதுக்கப்புறம் அவங்களும் போகும்போதே அந்த பொண்ணு சொல்கிறான் நான் வந்து ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அவங்க டோனட் ஷாப்புக்கும் போய் டோனட்டையும் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க சரி இல்லை அடுத்த நாள் இது அங்கே ஸ்கூல்லையும் அவன் போகும்போது சொல்கிறான் இன்னைக்கு வந்து எனக்கு எந்த விதமான ஒர்க்கும் இல்லை அதே மாதிரி தான் நோவுக்கும் எந்த விதமான ஒர்க்கும் இருக்காது அப்போ நான் எனக்காக வெயிட் பண்ணப்பான்னு நினைக்கிறேன் பார்த்தா அதே மாதிரி அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கா சென்தாரை பார்த்தோன்னே அப்படி ஓடி வந்துடுறான் சரி இல்லை இவங்களும் போயின்னு இருக்கும் போது அவ வந்து நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அனிமேல ஒரு ரீஇன்கார்னேஷன் அனிமேலா நீ பாத்திருக்கியா அதுல வந்து ஹீரோயின் அது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும் அதுக்கும் மேல எல்ஃப் அது வேற இருக்கும் இதோ இதை பாரு இதுல இருக்க பாரு சொல்றதும் கரெக்ட் தான் இது வந்து மாங்க அடாப்டேஷன் தான் இல்ல இல்ல இது வந்து ஸ்டீம் ஆகுது சில வெப்சைட்ல இது ஆள் யோசனை வரும்போது இப்போதான் அவளே ஒரு விஷயத்த சொல்றான் இந்த மாதிரி டைரி வேற நம்ம வாங்கினால எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் வந்து நம்ம எங்க வாங்கலாம் அதுல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு பக்கவா இருக்கும் அது ஆனா அதுக்குள்ள ஆளு வந்து குண்டத்துக்கு போடுறான் ஐஆர்எல் அது வழியா ஷேர் பண்ணலான்னு எனக்கு வந்து தெரியாதுப்பா உனக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் தெரியாது இந்த விஷயம்னு இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு இந்த மாதிரி இது எக்ஸிஸ்டிங்கா பிரிக்ஷனலா இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு நீ வந்து இதுதான் சொல்ற இது என்ன லெஜெண்ட்ஸ் ஆஃப் டிராகனா என்ன ஏன்னா அதுங்க தான் இருக்காது இந்த மாதிரி நீ சொல்றபடி பார்த்தா இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்க கேர்ள்ஸ் தான் டைரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க இதை கேட்டோன்னே தான் அவளுக்கே ஒரு நிம்மதி நான் நினச்சி பார்த்த வரைக்கும் இது வந்து அழியில நினைக்கிறேன் ஏன்னா இது பிரிக்ஷனலா அழிஞ்சு போயிட்டு இருக்கும்னு இந்த விஷயம்லாம் அவளை அவங்களாச்சும் ஷேர் பண்ணிருக்காங்களே இப்படின்னு இவங்களும் பேசினு போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ரெண்டு மூணு பேர் இவங்களும் பார்த்து யோசிக்கிறாங்க அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா இவ இசுமிச்சன் தானே இவ கிளாஸ் த்ரீ இருந்து வந்திருக்கா நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா இவ யாரு கிட்டே பேசினதும் இல்ல இதுக்கப்புறம் இவங்களும் போகும்போது ஒரு ஷாப்புக்குள்ள போய் அவளோ ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரா பார்த்தா அது ஒரு ஜூஸ் பாட்டில் தான் இதே அவங்க ரெண்டு பேருமே கொடிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவளுக்கு அது கூலிங்கா இருக்கா ஸோ நான் கல்ல தாங்கிக்க முடியல இன்னா தானே அவள் ஸ்னோ மனா இருந்தாலும் இது வந்து என்னோட நாக்கே ஒரு மாதிரி இது ஆக்குதுப்பா அப்படின்னு இவங்களும் ஃபன் பண்ணி சிச்சுன்னு இருக்காங்க குடிச்சக்க அப்புறம் செந்தாரம் அவங்க குப்பையில போட்டுறான் இங்கேதான் போடணும் ஆனா நோவல் பார்த்தா அது அப்படியே பாத்துன்னு இருக்கா நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் போகும்போது இப்போதான் நோவலே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு ஏன்னா நேத்து ஃபுல்லாவே நான் இதை பத்தி தான் யோசிச்சுனே நேத்து சரியா கூட நான் தூங்கல தெரியுமா கேட்டு இருக்க ஆளும் யோசிக்கிறான் என்னது இதை பத்தி அவ யோசிச்சுனே அப்புறம் தான் அவளே சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன் தெரியுமா இந்த மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பத்தி எல்லாம் நான் யோசிச்சுனே நான் என்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஸ்னோமன் சொன்னோம் ரனியிலிருந்து என்னோட நாள் வந்து மாற ஆரம்பிச்சுது இதுதான் எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே தெரியுமா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது அதுக்கும் மேல நான் வந்து இன்னைக்கு என்னோட உண்மையை ஓப்பன் பண்ணணும் அணியிலேருந்து என்னோட ஹார்ட் அது வந்து ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சுது நிறைய ட்ரீம்ஸும் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சது இதை கேட்டு ஆளு சொல்றான் இந்த மாதிரி எனக்கு ஒரு வேடான கனவு அணிக்கு வந்தது என்ன கனவு அதுவா அந்த கனவுல வந்து கப்பா வந்தது என்னது கப்பாவா அப்படின்னு அவ்வளவு சிரிக்க ஆரம்பிச்சிடா ஆனா ஒரு விஷயம் பா இந்த மாதிரி இப்போ நடக்கிற விஷயம் இது வந்து ட்ரீமா இல்ல அதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி சென்தாரோ இதுக்கு அப்புறம் அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க போகிற வழியில அங்க சென்தாரோட வீடோ லெஃப்ட் சைடுக்கா போகுதா இதனாலே சொல்றேன் நான் லெஃப்ட் எடுக்கணும்னு சரி நான் வந்து போயிட்டு வரேன் ஏ சென்தாரோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த வாட்டி நீதான் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் இதுக்கு முன்னாடி இவங்க சாப்பிட்டாங்களே அது ஐஸ்கிரீம் நான் தான் அதோட ஷேப் வச்சு யூஸ்ன்னு சொல்லியிருப்பேன் இதுக்கு சென்தார வாங்க ஒத்துக்கிறேன் கண்டிப்பான்னு இதுக்கப்புறம் அவளோ வீட்டுக்கு வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஊக்குறா ஹவு தட்டு பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறா என்னதுரா அதுன்னு பார்த்தா இவங்க சாப்பிட்டாங்களே அந்த பொருளோட இதுதான் அதை பாத்துக்கனே அவ்வளவு சொல்றான் அவன் என்ன தெரியுமா சொன்னா அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இப்படி இவ சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னமும் கேர்ள்ஸ் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்ட்ரோலே காட்டியிருக்காங்க ஏன்னா இப்ப கூட நீங்க பாத்து நினைப்பீங்களே இந்த பொண்ணுங்களும் வர சான்ஸ் இருக்கு எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் கூடிய சீக்கிரத்தில் அதை அப்லோட் பண்ணிடுறேன் இவங்க இந்த வீடியோ வை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோ வை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எப்பிசோட சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சைனரா